இல்லை இப்போ இது உங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னால், மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம், அந்த வாழ்கிறதோட சம்மந்தப்பட்ட அளவில் ஒரு ரியாக்ஷன்ஸ் மாதிரி மனசில் வந்துகிட்டே இருக்கு. இந்த ரியாக்ஷன்ஸுடைய நோக்கமே என்னென்னா, அந்த மெட்டீரியல் லைஃப்பை ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த மனசில் ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அந்த ரியாக்ஷனுடைய நோக்கமே என்னென்னா, சூழ்நிலையை ஒழுங்குபடுத்துறது தான். நம்ம இந்த ரியாக்ஷனை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அகத்தில் ஒழுங்குபடுத்துறதுக்கு நமக்கு எதுவுமே தேவை. இல்லை இப்போ இது வந்து புறத்தில் முடிஞ்சு போச்சு, எங்களை ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ அகம் மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றி ரிப்பீட்டட் தாட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ரிப்பீட்டட் தாட் வரும்பொழுது அந்த தாட் வந்து நீங்களும் கொண்டு வரல, அதுவாக வருது. அதுவாக வர்றது எப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதுக்கு சுதந்திரமாக வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னா அதுவாக சீக்கிரம் போயிடும். நீங்கள் வந்த தாட்டு மேலே ஏறி நீங்கள் உட்காந்து சவாரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கணும். ஸோ வரும்போது என்னென்னா அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிடும். அப்போ அது வந்து தாட்டாக இருக்கிற வரைக்கும் சீக்கிரம் போயிடும். திருப்பி நான் அது உண்மையிலே அது வந்து ஒவ்வொரு தடவை தாட்டு வரும்பொழுதும் அந்த ஒரு துயரம் வந்துகிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதுக்கு முழுசோ வர்றதுக்கு வந்து நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணாமல் நீங்கள் முழுக்க அதுக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே தாட் ரிப்பீட்டடாக வந்து அப்படியே போயிடும். நீங்க எதையாவது ஒன்றா இருந்தாலும் உட்காந்து எதையாவது ஒரு சில ஜஸ்டிபிகேஷனோ கண்டம்னேஷனோ ஏதாவது ஒன்று பண்ணி, இல்லை நாம வருத்தப்படுறது நியாயம் தானே, நம்ம குழந்தை இறந்ததுக்கு நாம வருத்தப்படாமல் யாரும் வருத்தப்படுவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பிரச்சனை பலம் பெற்றுக்கிட்டே போகும். அதனால நீங்கள் வந்து அதை சுதந்திரமாக விட்டுருங்க. அது எவ்வளோ நேரம் வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த இதில் வந்து சீக்கிரம் விடுபடுறது. இதுல உங்களுக்கு அது என்ன டவுட்ன்றது கேளுங்க. இப்ப நம்ம இதை நான் சொன்னதுல வந்து ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கேளுங்க. இப்ப நான்கிறது வந்து சொல்லுவாங்க, நம்ம நினைவுங்கிறது இருந்துதான் வருது. நம்ம நினைவுங்கிறதுல வரும்பொழுது நம்ம நான்கிற உணர்வு நமக்கு வருது. நினைவே இல்லைங்கன்னா நான்கிறதே இல்லை, நினைவே இல்லைன்னா நானே இல்லை. அப்ப நான் அந்த நினைவு தான் நான்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இதுலயுமே என்ன, நான் இருக்கிறதுனால கூட தப்பு கிடையாது. இந்த வந்த தாட்டுக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னா, எனக்கு இந்த உணர்ச்சி வரலாம், இந்த உணர்ச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போ அது நினைக்கும் போது என்னன்னா, அந்த அதுல ஒரு பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு பகுதி வந்து அடுத்தது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். நான் சொல்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி இதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும். கொடுக்கும்பொழுது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேவையில்லாத குழப்பம் உங்களுக்கு. உண்மையிலே அது வந்து நான் சொன்னோம், கனவுல வந்து ரெண்டும் ஒன்று தான், ஒரு எல்லாமே ஒரு தாட்னால வருது. கனவுல வந்து ஒரு கேரக்டர் மட்டும் தாட்டு கனவு இல்லை, மற்ற கேரக்டர்லாம் கனவுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. கனவுல இருக்கக்கூடிய நான்கிறதும் இந்த கனவுல ஒரு பகுதி தான். நீ கனவுல ஒரு நண்பரை பார்க்குறீங்க, அந்த நண்பரும் கனவுல ஒரு பகுதி தான். இப்போ நீங்கள் நினைச்சுன்னா கனவுல நான் மட்டும் இருக்கணும், அந்த நண்பர் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அது வந்து கனவு போச்சுன்னா ரெண்டையும் சேர்ந்து தான் போகணும். இப்போ நாம் வந்து நினைச்சா இந்த நான்கிறத மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த கனவுல நான் மட்டும்தான் இருப்பேன், வேற எதுவும் நான் இஷ்டப்பட்டது தான் வந்துகிட்டே இருக்கணும், ஒன்று வேண்டாதவங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லிலாம் நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால என்ன சொல்லிக்கணும்னா, அங்கே வந்து டோட்டலாக எல்லாமே கனவுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதில் எதையுமே நம்ம வந்து முக்கியத்துவம் யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும்ங்கும்போது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம எதையுமே சரி பண்ணணும்னு சொல்லி எதையுமே இருக்கக்கூடாது. ஒரு டோட்டலாக எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் வந்து நம்ம எதாவது சரி பண்ணணும்னு நினைக்கும்போது அந்த நான்கிறது இன்னும் பலம் பெற ஆரம்பிச்சு. நான்கிறது எந்த அளவுக்கு பலம் பெறுதோ அந்த அளவுக்கு அது அடுத்ததோட சேர்ந்து முரண்பட்டுருக்கு. அந்த முரண்பாடு இல்லாத தன்மைக்கு வரும். அந்த முரண்பாடு இல்லாத தன்மைக்கு வரணும்னு சொல்லி சொன்னால், நீ என்னங்கன்னா எல்லாமே நேச்சுரல் எடுத்தால் போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம மனதில் வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே நேச்சுரல் தான், இயற்கையானது தான். அது நாம் கொண்டுறது அதுவாக வருது, அதுவாக வர்றக்கூடிய உணர்ச்சிகள்லாம் நேச்சுரல் தானே எடுத்துக்கிறோம். அதில் குற்றம் கண்டுபிடிக்காது.
அது அப்படியே நேச்சுரலாக எடுத்துக்கிடும் பொழுது அதுவே அங்கே ஒரு சமன்பாடு ஏற்பட்டோம். நம்ம சமன்பாடை தான் விரும்புகிறோம், அந்த சமன்பாடு நேச்சுரலாகவே ஏற்பட்டோம். நாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கனவுல அப்படி பண்றது இல்லை, கனவுல அது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அங்க நம்ம வந்து சுத்தி எடுத்து ரோல் எடுக்கல, இங்க நனவுல நம்ம இந்த ரோல் எடுத்துக்கிறோம். நான் எப்படி எனக்கு வந்து அமைதியா இருக்கணும், பிரச்சனையான உணர்ச்சியே வரக்கூடாது, மகிழ்ச்சி தான் இருக்கணும்னு சொல்லி நாம அந்த ரோல் எடுத்துக்கிறோம். எது வைக்கிறதுனால என்ன லாபம்? இல்லை இப்ப கனவுல வந்து அப்படியே எடுத்து விடுறோம், இப்படி வச்சுக்கலாம். நீங்க வந்து நம்ம மனசுல வரக்கூடிய கனவு மட்டும் இல்ல, நம்ம மனசுல ஏற்படக்கூடிய நினைவுகளுமே கூட தனா வருதுன்னு எடுத்துக்கிட்டிருந்தாலும் ஒண்ணு தனா வருதுனாலும் ஒண்ணு நீங்க பண்ணலங்கிறது தானே அர்த்தம். நீங்க பண்ணல, சூப்பர் நேச்சுரல் பவர் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி. இப்ப இதுல வந்து அதே நேரத்தில் என்னன்னா, எக்ஸ்டர்னலா நம்ம செய்ய வேண்டியதுகளுக்கு நாம தான் செய்யணும், யூஸ் பண்ணி ஆகும். நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை பயன்படுத்தி தான், நமக்கு வரக்கூடிய நினைவுகளை பயன்படுத்தி தான் சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ணி ஆகும். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவரே வந்து பண்ணிடட்டோம்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு இருக்க முடியாது, வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நாம நமக்கு தெரிஞ்ச சிந்தனைகள், நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு தான் நாமளே முயற்சி பண்ணி சிந்திச்சு தான் செயல்படணும். அது தானா நடக்கணும்னு சொல்லலாம் விட முடியாது. அப்ப நாம செய்ய வேண்டிய செய்வோம், நாம தான் செய்யணும். அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்லேயே எல்லாம் செஞ்சு விட்டுருந்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் அசத்த பொறுத்துல நீங்க எல்லாமே இறைவன் செயலுக்கு எடுத்துருங்க, அதை தப்பு கிடையாது. சரணாகதிங்கிறது அசத்துக்கு மட்டும்தான், அசத்துக்கு முழு சரணாகதி. அது நான் செய்யறேன் நீட்டு சொல்லி நினைக்கிறதும் இல்ல. அதான் தொடர்ச்சிங்கிறது வந்து அது நமக்கு அப்படி ஒன்னா தெருது. அதாவது சொன்னா நான்கிறது மட்டும் ஒரு கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி தருது. ஆனா அது வந்து எப்பவுமே ஒன்னா தானே காட்டு, ஒரே ஒரு விஷயத்த தானே காட்டிக்கிட்டு இருக்கு. நான்கிறது வந்து பலவா காட்டல, நான்கிறது உங்களை மட்டும்தான் காட்டுது. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஏற்கனவே அனுபவங்கள் பல பலவா இருக்கு. மகிழ்ச்சி வருது, துக்கம் வருது, அது வந்து வெரைட்டிஸா இருக்கு. ஆனா நான்கிறது மட்டும் கான்ஸ்டன்டா, ஒரே ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி காட்டும் பொழுது ஒண்ணுதான் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடையாது. ஏன்னா அதுக்கும் ஏதோ ஒரு வகையில் அதுக்கும் ஒரு அதனுடைய லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஒரு நான் இருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த விலங்கு லாங்குவேஜில் நான் இருந்ததுனாலே நான்ங்கிறது இல்லாதது ஒரு தாட்டே கிடையாது. நீங்க என்ன கற்பனை பாருங்க, நான் இல்லாதது ஒரு தாட் இருக்கான்னு சொல்லி எப்ப தாட் இருக்கனாலும் அப்ப ஒரு நான். இல்ல நீங்க இல்ல புறத்துல செயல்படும் பொழுது அது நீங்க அகம் வாங்க அங்க வந்து தாட்டே பங்கன் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க புறச்செயல இருந்தாலும் கூட தாட் பங்கன் இல்லைன்னு சொல்லி சொன்னா நான்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நான் இருக்கிறது அகம் சார்ந்த விஷயம், அகத்துக்குள்ளதான் நான் இருக்கு. புறச்செயல ஈடுபட்டாலும் கூட இந்த நான்கிற உணர்வு அகத்துக்குள்ளதான் ஏற்படும். அகம் சாராதபடி, நினைவு சாராதபடி நான்கிற உணர்வே கிடையாது.
பற்றி எதுவும் பேசவா அல்லது இப்படி நம்ம பிரேக் எடுத்து விடுமா? டைம் பிரேக் டைம் என்னப்போம் அப்படின்னாச்சு வரலையோ இல்லை அதனால ஒன்று நம்ம ஒன்றரை நேரம் ஆயிடுது. ஒரு பிரேக் கொடுத்துட்டு கூட நம்ம பிரேக்கை கொடுத்து கூட நம்ம டீ சாப்பிட்டு வைக்கிறாங்க. நம்ம ஆனால் அந்த கர்மாவை பற்றி பேசுவோம்.